வணக்கம். நிலை பிரியா சமையலில் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பன்னீர் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 1 லிட்டர் பசும்பால் எடுத்துருக்கிறேன், 1 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பால் பொங்கி வரும்போது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கிருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றினோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரிஞ்சு வருங்க. 1-5 நிமிஷம் ஆகட்டும், அப்படியே சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். பாருங்க, இப்படி நல்லா தெரிஞ்சு வரும். பால் கீழே நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிக்கிடலாம். பன்னீர் நல்லா மேலே வந்து இருக்குது பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக கீழே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாதிரி கீழே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம காய் அரிப்போம்ல அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க. வெள்ளை துணி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதில் லெமன் சேர்த்து பால் திரிய வச்சுருக்குறோம். அதனால் நான் மண்பானை தண்ணி எடுத்துருக்கேங்க. நல்ல தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அந்த லெமனோட வாட போகணும், அதனால் நல்லா 2-3 தடவை கழுவி கழுவி எடுத்துக்கோங்க. பன்னீரை நம்ம நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ நல்லா இதை புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ அதனால் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கை பொழுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும். நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டு இந்த பாத்திரத்துலையே வச்சுருங்க. வச்சுருந்து மேலே வெயிட் வச்சுருங்க. ஏன்னா அதில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். நல்லா 1.5 மணி நேரம் இப்படியே வச்சுருங்க. இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம பன்னீர் எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் தயாராகிருச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.